ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது எதுக்காக என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து மெயின் காசர்கோடு டவுன்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். புது பஸ் ஸ்டாண்டுக்கு, பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டுருக்கோம். லெஃப்ட் சைடு பார்க்குற அந்த தான் வந்து புது பஸ் ஸ்டாண்டு. பார்த்திங்கன்னா அதுலேருந்து நாங்கள் வந்து ரைட்டில் கட் பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் போனீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாண்டு இருக்கும். இப்போ ரோடெல்லாம் வந்து கொஞ்சம் அகலம் வந்து அகலப்படுத்துகிறாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கசகசான் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் கம்மிங் கூட சொல்லலாம். நம்ம வந்து இப்போ புது பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கிற ஒரு கடைக்கு தான் போக போகிறோம். அது எதுக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ரொம்ப எதுக்காக ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் ஆனிவர்சரி வருது. ஜூலை 14ஆம் தேதி முடிஞ்சிருச்சுங்க. நான் ரொம்ப லேட்டாக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்போ வந்து ஜூலை 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து, இப்போ சாதாரண டைமில் நம்ம சேமாக ட்ரெஸ் போடுறத விட எனக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்கு போகணுன்றது வந்து ரொம்ப நாள் ஆசை. நான் வந்து சாதாரணமாக எதுவும் வேணும் அப்படின்னு கேட்க மாட்டேன். இந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கேட்ட ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா, ரெண்டு பேருக்கு சேமாக ட்ரெஸ் எடுக்கணும் தான். அப்புறம் நம்ம நேராக அந்த போகிற ரோட்டில் போனோன்னா நம்ம வீட்டுக்கு போகிற ரோடுங்க. நம்ம டவுனுக்குங்கிறதுனால இந்த சைட்லேருந்து வந்தோம். இப்போ லெஃப்ட்டில் கட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு தான் போக போகிறோம். இப்போ பஸ்ஸெல்லாம் ஏன் இந்த சைட்லேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வேறு ரூட்லாம் இல்லை. இது இந்த பக்கம் நம்ம முதல்ல காட்டணும் இல்லையா, நான் புது பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து அந்த பக்கம் போகிற வழி. பஸ்ஸு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்ற பஸ் எல்லாமே இந்த பக்கம்தான் வரும். இதாங்க புது பஸ் ஸ்டாண்டு, காசர்கோடு புதிய பஸ் ஸ்டாண்டு. இது வந்து இப்போ நேராக தெரியுது பார்த்தீங்களா, அந்த கடைக்கு தான் போகிறோம். இந்த கடையோட பேர் பார்த்திங்கன்னா கல்யாண் சில்க்ஸ் தான். இங்கே தான் வருவோமா அப்படின்னா எப்போவுமே அப்படின்னா அப்போல்லாம் இல்லை. நாங்கள் வந்து சின்ன கடையிலேருந்து ரோடு சைடு உள்ள கடை எல்லா கடையுமே நம்ம பார்ப்போம். எது எங்களுக்கு பிடிக்குதோ அந்த கடைகளில் தான் வாங்குறது வழக்கம். இப்போ நம்ம ஏன் இந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, ஆடி சேல் போட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இங்கேயே ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். பொதுவாக நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி தான். இது மாதிரி தீபாவளி அந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு எடுப்போம். அப்புறம் இடையில பிள்ளைங்களுக்கு இப்போ காலேஜுக்கெலாம் போகும்போது அந்த மாதிரி எடுப்போம். அது மாதிரி தேவைக்கு மட்டும்தான். இப்போ ஆடி சேல் போட்டிருக்காங்க, அதனால் நிறையா அள்ளிக்கிட்டு போகும். அந்த மாதிரிலாம் நமக்கு பிளானே இல்லைங்க. தேவைக்கு மட்டும் வந்து வாங்கிட்டு போகிறது அந்த மாதிரி தான். இதாங்க என்ட்ரன்ஸு, உள்ளற போகலாம். இங்கேலாம் இடம் இல்லாதனால தான் நம்ம உள்ளற போயிட்டு வச்சுட்டு வந்தோம். வண்டி பார்த்திங்கன்னா ஏறும்போதே நல்ல மங்களகரமாக சூப்பராக ஒரு விளக்கு வச்சுருப்பாங்க, நல்ல பெரிய விளக்கு. அதில் வந்து இது மாதிரி பூ போட்டு வச்சுருக்காங்க. ஏற்றிலாம் வச்சுருக்க மாட்டாங்க, எண்ணெயெலாம் ஊற்றிருக்காது. இப்படி தான் அழகாக இருக்கும் எப்போவுமே. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக நல்ல ஹைட்டாக நம்மளோட ஹைட்டாக இருக்குங்க இந்த பேகு. அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஆடி செல்னு போட்டு இப்போ வாங்கினீங்கன்னா டபுள் மடங்காக வாங்கலாம் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஜூன் 15ஆம் தேதிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அதே மாதிரி நிறையா டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் நிறையாவே போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜூலை 30 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இப்போ ஆடி சேலுங்கிறதுனால நிறையாவும், அது வந்து எல்லாமே ஆடி சேல் இருக்காது. கொஞ்சம் குறிப்பிட்ட பொருட்கள் மட்டும் எப்போவுமே நல்ல காஸ்ட்லியாக இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ஆடி சேல். அதெல்லாம் வந்து தனியாகவே இருக்கும். இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இது வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஆடி சேலுக்கு நல்லாவே நிறையா இருக்குங்க. இதான் வந்து என்ட்ரன்ஸு. அது வந்தோம்னா அது பில் போகிற இடம் அந்த மாதிரி நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது நல்ல அந்த மாதிரி ஒயிட் கலரில் அது மாதிரி லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கும்போது நல்லா க்ளீனாக நீட்டாக நல்லாயிருக்கும். அப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, உனக்கு ஃபஸ்ட்டு சாரி எடுத்துடலாம், அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எனக்கு வந்து ஷர்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சாரி வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, அதனால் மேலே தான் போகிறோம். சும்மா போகும்போதே இப்படி ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு போகலாம். நிறையவே இருந்துச்சு டாப்லாம், டாப்ஸ் அவ்வளோது இருந்துச்சுங்க. ஷார்ட்டாகவும் இருக்குது, அது மாதிரி லென்த்து குர்த்தி டைப்பெல்லாம் நிறையவே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. இப்படி சும்மா லைட்டாக பார்த்துக்கிட்டே போகணும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் பிடிக்கும். வெளியில் வரும்போதே பார்த்தீங்கன்னா வேஷ்டியும் அந்த மாதிரி ஒயிட் ஷர்ட்டும் போடுறதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நாங்கள் வந்து அதிகமாக வந்து சேம் கலரில் ட்ரெஸ் போடவே முடியாது இந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கு. கடைக்கு போகும்போது பேண்ட் ஷர்ட்டு போட்டுப்பாங்க, வெளியில் போகும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அப்படி தான் பிடிக்கும். அதனால் நானும் ரொம்ப கம்பல் பண்ணுறதில்லை. இந்த தடவை எப்படியாச்சும் வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன். இந்த கவுன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. விலை கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு, இருந்தாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நாங்கள் பார்த்துட்டே போனோம். அதே மாதிரி இப்போ மேலே வந்து சாரி இருக்கிற அந்த இடத்துக்கு வரலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாவே நல்ல அப்படியே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்ல டிஃப்ரென்ஸ் கலர்லேயும் அதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஸ்மூத்து துணிங்க இது, பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சிம்பிளாக இருந்தாலும் நல்லா கிராண்டாகவும் இருக்குது பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஜருக அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டைப்பும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை சித்த நேரம் பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நான் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியலைங்க.
இருந்தாலும் இது எல்லாமே ஆஃபர் தான் போட்டிருக்காங்க. சிம்பிளாக உள்ள சாரீலேருந்து கொஞ்சம் நல்ல ஒரு விதம் ஹையாக உள்ள குவாலிட்டிக்கு உள்ளது எல்லாமே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த காஞ்சிபுரம் பட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி விலை இருந்த அந்த இதுக்கெல்லாம் வந்து ஆடி ஆஃபர் போடலை அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் இதுக்கு அதுலேயும் வச்சுருந்தாங்களாம். இப்போ இதெல்லாம் காட்டன் சாரீ அது மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா வெட்டிங் ஆனிவர்சரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பிரம்மாண்டமாக அப்போல்லாம் கொண்டாட மாட்டோம். ட்ரெஸ் எடுக்க முடிஞ்சிச்சுன்னா எடுப்போம், அது வந்து ஒரு ஹாப்பி தானே நமக்கு, எடுக்க முடிஞ்சால் எடுப்போம், இல்லைனாலும் ஓகே தான். அதே மாதிரி கோயிலுக்கு போவோம். இப்போ கோயிலுக்கு இடையில பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் இருக்குது, ஹஸ்பண்டுக்கும் வெளியே காலையிலே வந்து கடைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா, எல்லா எந்த பர்த்டே இருந்தாலும் சரி வெட்டிங் ஆனிவர்சரியாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து சண்டே தான் போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றது வழக்கம், அப்படி தான் எப்போவுமே. அதே மாதிரி அன்னைக்கு வந்து சமைச்சு நல்லா வீட்டிலே சமைச்சு எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம், அந்த மாதிரி தான். வேறு கடல் இருக்குது பக்கத்தில், இப்போ வேணும்னா எப்போயாச்சும் கடலுக்கு போயிட்டு வருவோம், அந்த மாதிரி தான் அங்கே நாங்கள் வந்து எல்லா ஃபெஸ்டிவலையுமே கொண்டாடுறது வழக்கம். ஏன்னா ஊருக்கெல்லாம் இப்போ போகவே முடியாது, எல்லாத்துக்கும் ஊருக்கு வந்துட்டு இருக்க முடியாது இல்லையா. அப்போ நம்ம இருக்கிற இடத்துல ஹாப்பியாக இருந்துக்க வேண்டியதான். அப்போ அவங்க வந்து இப்போ எடுத்து என்ன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஒரு பழக்கம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சாரியாக இருந்து எடுத்து போடவே விட மாட்டாங்க. ஒரு ரெண்டு மூணு எடுத்து போடும்போது போதும் போதும்னு சொல்லுவாங்க, எடுத்து போட்டால் அவங்க திருப்பி எல்லாம் கஷ்டப்பட்டு மடக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க எடுத்து போடவே விட மாட்டாங்கங்க. நாங்களும் அதுலேருந்தே ஓகே அப்போ நானும் அந்த மாதிரியே பழகிருச்சு எனக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க எடுத்து ரெண்டு மூணு சாரி போடுவாங்க, அதுலேருந்து நமக்கு பிடிக்கலை அப்படின்னா அடுக்கி வச்சுருக்காங்க இல்லையா, அதுலேருந்து நாங்கள் கை காட்டி அதுலேருந்து நமக்கு பிடிச்சதை எடுத்து போட்டு அதுலேருந்து ஒரு நாலஞ்சு சேலைக்குள்ளேயே பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்படி தான் இந்த சாரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து எப்போவுமே பிளான் பண்ணிக்கிட்டு போகணும், எந்த மாதிரி டைப் சாரி எடுக்கணும் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி போனோம்னா ரொம்பவே ஈஸியாக சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலாம். நாங்களும் ரொம்ப நேரம் இவ்வளோ தான் நம்ம வந்து வேகமாக வாங்கினாலும் அது டைம் எடுத்துருது. நாங்களும் ரொம்ப நேரம் எல்லாம் எடுத்து போட மாட்டோம், இருந்தாலுமே அது டைம் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேரளா சாரி, அது முண்டுன்னு சொல்லுவாங்க, கேரளா முண்டு அது மாதிரி கேரளா சாரி எல்லாமே இருந்துச்சு. ஃபுல்லாக கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தோம், அந்த டைப்பு வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் இங்கிட்டு வந்து பார்த்தோங்க. அவங்களே தான் அந்த சேச்சி நல்ல டைப் அந்த சேச்சி வந்து கூட்டிகிட்டு போனாங்க, எல்லாமே வந்து எடுத்து எடுத்து காட்டினாங்க. நாங்கள் எடுத்து போட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது கூட எடுத்து எடுத்து போட்டாங்க. இது வந்து இந்த சாரி வந்து எனக்கு வந்து அவ்வளோதான் விருப்பம் இல்லை, என்னமோ பார்க்கும்போது ரொம்ப ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பிடிக்கும் தான் எனக்கு, நல்லா கிராண்டாக பிடிக்கும் தான், இருந்தாலும் அது என்னமோ எனக்கு அந்த சாரி பிடிக்கல. எனக்கிட்ட அதிகமாக பார்த்திங்கன்னா காட்டன் சாரி தான் இருக்கும். நான் முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பேன், அதனால் காட்டன் சாரியே தான் எடுத்து எடுத்து அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் அப்புறம் தான் நமக்கு தகுந்த மாதிரி சாரீஸ் நிறைய எடுப்போம் இல்லையா. நான் சாரி எடுக்கிறத ரொம்ப கம்மின்னு சொன்னேனே உங்கள்கிட்ட, அந்த மாதிரி இதுக்கு இருந்தாலும் நமக்கு தேவைக்கு இருக்குது அந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நிறையாவே வந்து எடுத்து போட்டாங்க, அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே வாங்க, நான் எந்த சாரியை செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்களும் என்னோட சேர்ந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் கடைசியில் வந்து அது என்ன எடுத்துருக்கேங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து பிக்சர் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இது நல்லா இருந்துச்சு, நல்ல துணி சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து துணி பார்த்திங்கன்னா நல்லா காட்டன் சாரி தான், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து காட்டன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன், அது அப்புறம் நம்ம கஞ்சி போடணும் அதை அயன் பண்ணணும் ரொம்ப வேலை அப்படின்ட்டு. எதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. நம்ம இப்படி வீடியோவில் பார்க்குறது இந்த கேமராவில் பார்க்குறத விட இப்படி நேரில் பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் அவங்களும் நிறையா எடுத்து போட்டாங்க, இருந்தாலும் ரொம்ப எடுத்து போடல, ஒரு நாலஞ்சு சரி அவ்வளோதான். நம்ம வந்து அதுலேருந்தே நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு மூணு நாலு சரி அதில் பிடிச்சிரும் இல்லையா, அதுலேருந்தே சுற்றி சுற்றி எது எடுக்கணும் அப்படின்னு பார்த்து அதுலேருந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்படி தான் இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு மூணு நாலு சாரி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் எது எல்லாத்தையுமே விரித்து இது வந்து இந்த சாரி வந்து விரித்து காட்டுறேன் அப்படின்ட்டு விரித்து காட்டினாங்க. நமக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது ஒரு டிப்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்போ அந்த ட்ரெஸ்ஸுக்கு கீழே இந்த இடத்துல நின்று பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த லைட்டிங்ஸில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலரு. ஒரிஜினலாக கொஞ்சம் ஒரிஜினலான லைட்டிங்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். அப்போ பார்த்திங்கன்னா அதோடய ஒரிஜினல் கலர் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இடத்துல நம்ம பார்க்கும்போகிறதுக்கும் நம்ம வெளியில் வந்து பார்க்குறதுக்கும் நல்லாவே வித்தியாசம் இருக்கும். அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்து நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன்னா அது கொஞ்சம் வெளியில் நேச்சுரலான இருக்கிற ஒரு இடத்துல வச்சு பார்ப்பாங்க, அப்போ அது கரெக்டாக அந்த கலர் இருக்கா அப்படின்னு. அப்புறம் பார்த்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம்.
இது மாதிரி நிறையவே எடுத்து போட்டாங்கங்க. நிறையா ஆனால் நிறையா இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குங்க. நம்ம டைம் இருந்தோன்னா எல்லாமே எடுத்து போட்டாங்கன்னா நிச்சயமாக நமக்கு கன்ஃபியூஸே வந்துடும், என்னத்தை எடுக்கிறது அப்படின்னா. அந்தளவு நிறையாவே இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு நாலஞ்சு சாரீ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளேருந்து தான் நான் ஒன்று எடுத்தேன். முதல்ல காட்டினது ஒரு ரெட்டிஷ் மாதிரி இருந்துச்சு, இது ஒரு பிங்க் கலர் மாதிரி. அது மாதிரி ஒரு க்ரீன் காரு, அப்புறம் வந்து ஒரு லைட் ப்ளூ, இந்த மாதிரி ஒரு இந்த டைப்பில் தான் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். அப்புறம் இதுலேருந்து தான் ஒரு சாரீ நான் எடுத்திருக்கேன். எது எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நீங்களும் உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கு அப்படின்னு, ஒவ்வொருத்தவங்களோட டேஸ்ட் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தவங்களோட அபிப்பிராயங்களும் மாறுபடும். அதனால் நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அவங்க வந்து விடவே இல்லை, இன்னொரு சாரீ எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வேண்டான்னு சொன்னேன், அப்புறம் அவங்க சும்மா எடுத்து போட்டாங்க. சும்மா பார்த்தோம், நம்ம எடுக்கலைங்க, சும்மா பார்த்தோம். இதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க, நல்ல சாஃப்டாக இருந்துச்சு துணி. இந்த பிளாக் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300-400 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதே மாதிரி ட்ரெஸ் கோடு உள்ளவங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க. ட்ரெஸ் கோடாக இருக்கிறவங்க சேமாக எடுத்துக்கலாம், அந்த மாதிரியும் நிறையா வச்சுருந்தாங்க. இப்போ ஆஃபராகவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய பையனுக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுக்கலாம் அப்படின்னு வந்தோம். அந்த பக்கத்துக்கு இப்போ மேலே வந்திருக்கோம், இது அடுத்து மேலே வந்திருக்கோம். உண்மையாக சொல்லணும்னா லேடிஸ் சைடு உள்ள அந்த சாரீ, அந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி பசங்களுக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்க போவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த மாதிரி ஜென்ஸ் பக்கம் வந்து இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஓகே, நம்ம சும்மா நின்று பார்த்துக்கிட்டு இருக்கணும்னா ரொம்ப போர் அடிக்கும்னு தான் சொல்லணும் என்னோடய அபிப்பிராயம். அது எத்தனை பேருக்கு அப்படி அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ லேடிஸ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இது இப்போ ஜீன்ஸ்னால் எல்லாம் ஒரே கலரு, ஷர்ட் பக்கம் வேணால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம், உண்மையிலேயே பார்க்குறதுக்கு கொஞ்சம் போராக தான் இருக்கும் நம்ம சைடை விட அப்படின்னு சொல்லலாம். நம்ம எடுக்கும்போது நம்ம இப்போ நம்ம பசங்களுக்கு நம்ம எடுக்கணும் அப்படிங்கும்போது ஓகே தான், நம்ம அதை வந்து பார்த்துருப்போம். நிறையவே ஆஃபர் போட்டிருந்தாங்க, அவனுக்கு வந்து பேண்ட் அவன் நினச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிறனால நம்ம எடுக்கலை. நல்லாயிருக்கு. இப்போ வந்து ராத்திரியாச்சு, நம்ம வந்து கொஞ்சம் நல்ல ஒரு சந்திய சமயம்தான் வந்திருந்தோம், ஒரு சாயங்காலம் அந்த டயத்தில் தான் வந்திருந்தோம் இல்லையா. அப்போ கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடுச்சு, இப்போ நம்ம லைட்டிங்ஸ்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ராத்திரி வந்து ஷாப்பிங் பண்ணுறது நல்லாயிருக்கும், ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7-8 மணிக்கெல்லாம் பார்த்தா எல்லாம் ஃபுல் கடையுமே அடைச்சிருவாங்க ஃபுல்லாகவே, அந்த மாதிரி தான். 7-8 மணிக்கு மேலெலாம் வந்தாக்கா ஃபுல் க்ளோஸில் ஆயிரும், 9 மணிக்கெலாம் வந்தால் ஃபுல்லாக சுத்தமாக க்ளோஸில் ஆயிரும் எல்லாமே. இப்போ எல்லாமே வாங்கியாச்சு. என்னோடய பையனுக்கு வந்து ஒரு ஷர்ட் எடுத்தோம், அதே மாதிரி என்னோடய பொண்ணுங்களுக்கு வந்து 2 டாப் எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். காலேஜ் போகிறதுனால தேவைப்படும் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக தான் ஒரு 300 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து எனக்கு ஒரு சாரியும் அவங்களுக்கு வந்து ஒரு ஷர்ட்டும் எடுத்தோம். எல்லாம் வாங்கியாச்சுங்க. வாங்கி வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே இருட்டிடுச்சு, அப்போ தான் இருட்டியிருக்கு. இனி வந்து நம்ம அதை நாங்கள் போட்டுட்டு சண்டே வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு, சண்டே தான் போனோம் கோயிலுக்கு. எனக்கு வந்து ஜூலை 14 சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் நாங்கள் சண்டே தான் போனோம் கோயிலுக்கு. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்தால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சின்ன வயசில் நம்ம சின்ன வயசுலலாம் இருக்கும்போது ட்ரெஸ் எடுத்து தீபாவளிக்கெலாம் தைக்க கொடுத்தது எப்போ வாங்கிட்டு வருவாங்க, அந்த வாசனையே இருக்குது பாருங்கள், அதெல்லாம் இன்னுமே நம்ம மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியே இல்லை, எல்லாருமே எப்போவுமே ட்ரெஸ் எடுக்கிறதுனால அந்த ஒரு ஃபீல் இல்லை அப்படின்னு தான் என்னோடய கருத்து. உண்மையிலே பார்த்திங்கன்னா ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம விருப்பப்பட்டு நம்ம இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி நான் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்கினதுனால ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் இருந்தாலுமே ட்ரெஸ் எடுக்கிற ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸு தாங்க நாங்கள் எடுத்தது, கொஞ்சம் ஃபோட்டோ கிளியர் இல்லாமல் இருக்குது. ரொம்ப மழை, நல்ல மழையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு, அதனால் எல்லாம் தூக்கி பிடிச்சி போனது தான், அதான் எல்லாம் களைஞ்சிருச்சு. அதனால் இந்த சாரி தான் நாங்கள் எடுத்தது. எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம்னா அதே மேட்ச் அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால அவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ தான் பிடிக்கும். ஆனால் எனக்காக அவங்க எடுத்துட்டாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.